இந்த நாட்களிலே குறிப்பாக லெந்து நாட்களிலே நாம் இருக்கிறபடியினாலே சிலுவையை பற்றி சிலுவையிலிருந்து நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்களை பற்றி தியானிக்கும் ஒரு காலம் இது. ஆகினாலே தான் பாவ மன்னிப்பு என்கிற பொருளை தெரிந்து கொண்டேன். அனுபவிக்க வேண்டிய மன்னிப்பு என்று நேற்று பார்த்தோம். இன்றைக்கு அருள வேண்டிய மன்னிப்பு, அளிக்க வேண்டிய மன்னிப்பு, அள்ளி வழங்க வேண்டிய மன்னிப்பு, மற்றவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய மன்னிப்பு என்கிற பொருளை நாம் தியானிப்போம், பிரார்த்தனை செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, வாக்கு திறமையினால் அல்ல, ஞானத்தினால் அல்ல, உம்முடைய ஆவியானவராலேயே ஆகும் என்று நாங்கள் நம்பி ஆவியானவரின் ஊழியம் எங்கள் நடுவில் இருக்க வேண்டும் என்று கேட்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உள்ளங்களின் ஆழங்களை அறிந்தவர், தீர்க்க தரிசனமாக பேசுகிறவர், தேவைக்கேற்றவாறு செயல்பட்டு எங்களை சந்திக்கிறவர். ஆகினாலே நீர் எங்கள் நடுவில் பிரசன்னமாகி ஊழியம் செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். தேவையோடு வந்திருக்கிறோம். குடும்ப பிரச்சனைகள், திருமண உறவில் உள்ள பிரச்சனைகள், பலவிதமான உறவுகளில் உள்ள பிரச்சனைகள், இவைகளினால் பாதிக்கப்பட்டு கட்டப்பட்டு விடுதலை இல்லாதபடி, வெற்றி இல்லாதபடி, மகிழ்ச்சி இல்லாதபடி இருக்கும் எங்களை நீர் சந்தித்தருளும். எங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய விடுதலையை நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யும். சிலுவையின் மூலமாக நாங்கள் அனுபவிக்கும் பாவ மன்னிப்பின் மூலமாக எங்களுக்கு கிடைக்கும் இந்த விடுதலையை அறிந்து கொள்ள உதவி செய்யும். உமக்கே எல்லா கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம், ஆமென். சமீபத்தில் நடைபெற்ற இந்த போரில், கல்ஃப் வார் என்று கூறுகிறோமே, வளைகுடா போர் என்று தமிழிலே சொல்லலாம். இந்த போரில் சொல்லப்பட்ட ஒரு காரியம், அநேக ஈராக்கி போர் வீரர்கள் குவைத்தில் உள்ள ஆஸ்பத்திரியிலே மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டார்கள். அங்கு உள்ள டாக்டர்மாரும் நர்ஸுகளும் சேர்ந்து அவர்களுக்கு சிகிச்சை கொடுப்பதற்கு பதிலாக விஷ ஊசி போட்டு அவர்களை கொன்றார்கள் என்று ஒரு செய்தி வெளியாகியிருந்தது. அவ்விதமாக விஷ ஊசி போட்ட நர்ஸுகளே அதை பெருமையாக சொல்லியிருக்கிறார்கள். இப்படி அநேக ஈராக்கி போர் வீரர்களை நாங்கள் ஒழித்து கட்டிவிட்டோம், எங்கள் மக்களை வாதித்தவர்கள், கொன்றவர்கள், வதைத்தவர்கள், அவர்களுக்கு நாங்கள் பழி வாங்கிவிட்டோம், இவ்விதமாக செய்துவிட்டோம் என்று சொன்னார்கள். அதை நான் வாசித்த பொழுது கடந்த உலக மகா யுத்தத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவம் நான் வாசித்தது என் நினைவுக்கு வந்தது. அதே பகுதியில், அதாவது அந்த அரேபியா அந்த பகுதியிலேயே உலக மகா யுத்தத்தின் சமயத்திலே ஜெர்மானியர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். ஜெர்மானிய போர் வீரர்களை கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில் வைத்திருந்தார்கள். அப்பொழுது ஒரு நர்ஸ், பிரிட்டிஷ் நர்ஸ், நல்ல விசுவாசி, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவள், அங்கு ஒரு ஆளை பார்த்தாள். அவன் மூலமாக எத்தனையோ பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள். அது மட்டுமல்ல, அவன் மிகவும் கொடூரமானவன், மற்றவர்களை பார்க்கிலும் அதிக கொடூரமானவன், அநேக பிரிட்டிஷ் வீரர்களை வதைத்து கொன்றவன் என்பது அவள் உள்ளத்திற்கு வந்தது, நினைவில் வந்தது. உடனே அவனை பார்த்த உடனே, என் கையில் இவன் உயிர் இருக்கிறது, எங்கள் ஆட்களை கொன்றவன், அதுவும் கொடூரமான முறையிலே கொன்றவன் என்று அந்த எண்ணம் அவளுக்குள் வந்தது. உடனே அவள் உள்ளத்தில் அவள் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விசுவாசியாக இருந்தபடியினாலே கிறிஸ்துவின் அன்பு அவள் உள்ளத்தில் பெருகி ஓட, அவனை அன்போடு நடத்தி அவனுக்கு நல்ல சிகிச்சை கொடுத்து அவனோடு நன்றாய் சுமூகமாக பேசி பழகினாள். இது அவனுக்கே ஆச்சரியமாய் போய்விட்டது. அந்த போர் வீரன் ஒரு நாள் அவளை பார்த்து சொன்னானான், நீ போரிலே எனக்கு எதிரி, நான் உனக்கு எதிரி, அநேக மக்கள், உங்கள் மக்களை நான் கொன்றவன், ஏன் என்னை இப்படி நடத்துகிறாய் என்று கேட்டானாம். அப்பொழுது அவள் சொன்னாளாம், என் பாவங்களை மன்னித்த இயேசு உன்னுடைய பாவத்தை மன்னிக்க எனக்கு உதவி செய்தார், என் மக்களுக்கு விரோதமாக நீ செய்ததை மன்னிக்க அவர் உதவி செய்தார், அவருடைய அன்பினாலே நான் இதை செய்கிறேன் என்று சொன்னாலாம். பாருங்கள், ரெண்டு போரிலே ரெண்டு விதமான மனப்பான்மையை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, மன்னிக்கப்பட்டவர்கள் மன்னிக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது.
தேவன் தெளிவாக அதை நமக்கு போதிக்கிறார். மற்றவர்களை மன்னிக்க வேண்டியது நம்முடைய ஒரு கிறிஸ்தவ பொறுப்பாக கடமையாக இருக்கிறது. மன்னிப்பை பெற்றோமானால் மன்னிப்பை அருள அளிக்க அள்ளி வழங்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகினாலே தான் நாம் அருள வேண்டிய மன்னிப்பு என்று நான் கூறினேன். நீ மன்னிக்கலாம் மன்னிக்காமல் இருக்கலாம், அருளலாம் அருளாமல் இருக்கலாம் என்று வேதம் போதிக்கவில்லை. ஒரே வழி, அழித்துத்தான் ஆக வேண்டும், இல்லையானால் உன்னையே நீ அழித்து கொள்வாய் என்று வேதம் போதிக்கிறது. ஏன் நான் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும்? என்னை துன்புறுத்தினவர்கள், எனக்கு எவ்வளவோ உபத்திரவம் கொடுத்தவர்கள், ஏன் நான் அவர்களை மன்னிக்க வேண்டும்? இந்த ஒரு கேள்வி நம் உள்ளத்தில் வருகிறது அல்லவா? லெந்து நாட்களில முக்கியமாக ஆண்டவருடைய பாடு மரணங்களை தியானிக்க போகும் நாம், வருகிற வாரத்தில் தியானிக்க போகிறோம், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை விசேஷமாக நினைவு கூர்ந்து வணங்கப் போகிறோம். அதற்கு ஆயத்தமாக நம் உள்ளத்தில் உள்ள கசப்பை நீக்கி யாரை மன்னிக்க வேண்டுமோ அவர்களை மன்னிக்க தேவன் உதவி செய்வார் என்று நான் பிரார்த்திக்கிறேன். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னை பற்றி ஒன்று கூட எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு உன் உள்ளத்தின் ரகசியத்தையும் வாழ்க்கையின் தேவையையும் குடும்ப வாழ்வின் சூழ்நிலையையும் ஆண்டவர் விரல் வைத்து சுட்டி காட்டி பேசுவாரானால் அது அவர் பேசுகிறார் என்பதை நீ நினைவில் இருத்தி கொள்ள வேண்டும். ஒருவேளை உன்னை அறிந்த அவர் இதற்காகவே உன்னை இந்த கூட்டத்திற்கு கொண்டு வந்து உன்னோடு பேச அவர் விரும்புகிறார். நம்முடைய ஆண்டவர் செய்யும் ஒரு காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய தேவைகளை அறிந்து நம்மை நேசிக்கிற அவர் நம்மை சும்மா விட்டுவிட மாட்டார். ஒரு சமயம் சென்னையிலே நான் கூட்டங்கள் நடத்தி கொண்டிருந்தேன். அங்கே ஒருவர் சொன்னார் கூட்டத்தின் முடிவிலே சாட்சியாக, ஐயா இந்த கூட்டத்துக்கு நான் வரக்கூடாது என்று சொல்லி நான் எங்கேயாவது எவ்வளோ தூரம் போக வேணுமோ அவ்வளோ தூரம் போயிடலாம், கூட்டம் கீழ்பாக்கில் நடக்குது, நான் வந்து திருவல்லிக்கேணிக்கு மெரினா பீச்சுக்கு போயிடலான்னு சொல்லி பஸ் ஸ்டாண்டில் நின்று கொண்டிருந்தேன். பஸ்ஸும் வரல. வழக்கமாக அடிக்கடி வருகிற பஸ் ரொம்ப நேரம் ஒன்றையும் காணும். அது மட்டும் இல்லை, உள்ளத்தில் சமாதானமே இல்லை. என்னை ஏதோ உந்தி தள்ளுவது போல, கூட்டத்துக்கு போ கூட்டத்துக்கு போ ஓடி போகாதே என்று சொல்லி தள்ளுவது போல என்னை தள்ளி கொண்டு வந்து இங்கே இருத்தி வைத்தார் ஆண்டவர். இங்கே உட்கார்ந்தால் சொல்லுவதெல்லாம் எனக்காகவே இருக்கிறது போல இருக்குது. உங்களுக்கு யார் அதை சொன்னார்களோ எனக்கு தெரியாது என்று சொன்னார். ஐயா எனக்கு யாரும் சொல்லலை, பேசினது ஆண்டவர் பேசுவார். ஆண்டவர் பேசும்பொழுது உள்ளதை உள்ளபடியே அவர் சொல்லுவார். ஆகினாலே அவருக்கே எல்லா மகிமையும், நான் ஒன்றும் எந்த விதத்திலும் திறமை பெற்றவன் அல்ல என்று அவரிடத்துல சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், எந்த பிரச்சனையை குறித்து நான் எண்ணி ஓடி போனேனோ அதே காரியத்தை குறித்து ஆண்டவர் பேசினார். இப்படி அவர் பேசும்பொழுது நான் எப்படி ஐயா தப்பி போக முடியும்? ஆகினால இன்றைக்கு இதே கல்வாரி சிலுவையின் அடிவாரத்தில் மன்னிப்பு கேட்டு நான் ஒரு முடிவுக்கு வந்து என்னை ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன் என்று அந்த அருமையான சகோதரன் சொன்னார். என் சகோதரனே, சகோதரியே, உன்னை நேசிக்கும் ஆண்டவர் தம்முடைய வசனத்தை நீ பெற்றுக்கொள்ளும்படியாக, உள்ளத்தின் இருளான பக்கங்களெல்லாம் வெளிச்சத்துக்கு வரும்படியாக அவர் கொண்டு வந்து அப்படியே நம் தேவைக்கேற்றவாறு பேசுவார். ஆகினாலே ஒருவேளை இன்றைக்கு உன்னை இந்த கூட்டத்துக்கு கொண்டு வந்தது அவருக்கு தெரியும், உனக்கு தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது, எனக்கு கூட தெரியாது. எதற்காக? உன் குடும்பத்தில் உறவு பிரச்சனை, மன்னிக்க முடியாத காரியங்கள், உறவினர்களை மன்னிக்க முடியவில்லை, கணவனை மன்னிக்க முடியவில்லை, மனைவியை மன்னிக்க முடியவில்லை. இவ்வளவு தூரம் துரோகம் பண்ணி போன ஒரு ஆளை நான் எப்படி மன்னிப்பது? எனக்கு இவ்வளவு மன வருத்தத்தை சங்கடத்தை உண்டு பண்ணிவிட்ட இந்த ஆளை நான் எப்படி மன்னிப்பது? சொந்த குடும்பம் தான், உறவினர் தான், உறவினன்தான், ஆனாலும் என்னால் மன்னிக்க முடியவில்லை, மன்னிக்க முடியாது என்று கசப்போடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய். அல்லது ஏதோ ஒரு உறவிலை, ஒருவேளை அலுவலக உறவோ, தொழிற்சாலையின் உறவோ, ஏதோ வேலையின் உறவுகளிலே ஒரு உறவில இந்த கசப்பு ஏற்பட்டு விட்டது. மன்னிக்க முடியாது, மன்னிக்க மாட்டேன் என்று கூறிக்கொண்டிருக்கிறாய். ஒன்று சொல்லட்டுமா உன்னை பார்த்து? மன்னிப்பு இல்லையானால் அழிவு. அதுதான் வேதம் போதிக்கிறது. மன்னிக்கலாம் மன்னிக்காமல் போகலாம், மன்னிக்காமலே நம்ம இப்படியே போய் கொண்டிருக்கலாம் என்று யோசிக்காதே. மன்னிப்பு, அடுத்தது அழிவு. மன்னிக்காத பட்சத்தில் வாழ்வே கிடையாது. அதைத்தான் ஆண்டவர் தெளிவாக எடுத்து சொல்லுகிறார். மன்னிப்பை பெற்றவர் மன்னிப்பை அழிக்க வேண்டும். மன்னிப்பை அழிக்க முடியாது, மன்னிப்பை மட்டும் அனுபவிப்பேன் என்று யோசித்துக் கொண்டிருப்பாயானால் கிடைத்த மன்னிப்பு பறிக்கப்பட்டு போகும். நான் சொல்லவில்லை, வேதம் கூறுகிறது. நாம் வாசிக்க கேட்ட அந்த பகுதி எடுத்து பாருங்கள். மத்தேயு 18 அதிகாரம் 35 வசனம், நீங்களும்
அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். சகோதரன் செய்த தப்பிதங்களை மன்னியாமல் போனால் பரமபிதாவும் மன்னிக்க மாட்டார் என்று தெளிவாய் சொல்லிவிட்டார். அப்போ மன்னிப்பு இல்லையானால் அழிவு. பெற்ற மன்னிப்பை நீ இழந்து விட வேண்டுமா? மன்னிப்பை நாம் பெறும்பொழுது, நேற்று பார்த்தோமே, ஆண்டவர் கொடுக்கும் மன்னிப்பை நாம் அனுபவிக்கும் பொழுது, அனுபவிக்க வேண்டிய அந்த மன்னிப்பை அனுபவிக்கும் பொழுது பரலோகத்தின் வாசல் நமக்கு திறக்கப்படுகிறது. கிறிஸ்தியானை பற்றி சொன்னேன் அல்லவா நேற்று, அந்த பெரிய பாவ மூட்டை அவன் முதுகில் இருந்தது, அவனை அழுத்தி கொண்டிருந்தது, அவனுக்கு பயத்தை உண்டாக்கினது, அவன் வாழ்க்கையின் சமாதானத்தை எடுத்து போட்டது. அந்த பாவ பாரம் அவன் முதுகில் இருந்து நீங்கி போகும் பொழுது அவன் துள்ளி குதித்து பாடினானாம். இதுதான் மன்னிப்பின் ஆசீர்வாதம். மன்னிக்கப்படும் பொழுது எனக்கு விரோதமாக இருந்த எல்லாம் போய்விட்டது, நான் இனி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, கடவுள் என் காலை ஒடித்து விடுவார், என் கண்ணை பிடுங்கி விடுவார், என் பிள்ளையை சாகடித்து விடுவார், என் வேலையை போக்கி விடுவார் என்றெல்லாம் நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்? மன்னிக்கப்பட்டு விட்டேன். எதுவும் என்னை இனி அழிக்க முடியாது. தேவனே என்னை மன்னித்து விட்டார். இந்த உலகத்தின் அதிபர், எல்லாவற்றையும் உருவாக்கின கடவுள், அவர் என்னை மன்னித்து விட்டார். அதனாலே எனக்கு எதிராக எதுவும் நிற்க முடியாது. எவ்வளவு பெரிய விடுதலை இல்லையா? பவுல் சொன்னார், தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? ரோமர் 8:31 சொன்னார். எதுவும் நமக்கு விரோதமாயிருக்க முடியாது. சாத்தானை பற்றி நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. யாராவது தாயத்து வைத்து விடுவார்கள் அல்லது தகடு வைத்து விடுவார்கள் என்று அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. தகடு வைக்கிறவன் அந்த தகடுனால ஒண்ணுமே உனக்கு செய்ய முடியாது. ஏன்? உன் தேவன் உன் பக்கத்தில் இருக்கிறார். உன் பாவம் மன்னிக்கப்படும் பொழுது பிசாசுக்கு நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எதற்கும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளவு விடுதலையை உனக்கு கொடுத்திருக்கிறாரே, அந்த விடுதலையோடு கூட அடுத்தவனை மன்னிக்கும்படி அவர் கேட்கிறார். மன்னிக்கவில்லை ஆனால் கிடைத்த மன்னிப்பை இழந்து விடுவாய். மன்னிக்கவில்லையானால் அடுத்தது அழிவு காத்திருக்கிறது. ஆகினால் என் அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த மாலை வேளையிலே ஆண்டவர் மற்றவர்களை மன்னிக்காத சுபாவம், கசப்பின் சுபாவம் அல்லது பகையின் சுபாவம் நம் உள்ளத்தில் எடுத்து காட்டுவாரானால் அதை அவரிடத்தில் அறிக்கையிட்டு நாம் மன்னிப்பு பெற வேண்டும். மன்னிப்பு இல்லையானால் அழிவு. இன்னும் மன்னிப்பை பற்றி என்ன சொல்லுகிறார்? மன்னிக்கவில்லையானால் மார்க் எழுதின நற்செய்தி நூலை எடுத்து பாருங்கள். மார்க் 11 எடுத்தவர்கள் வாசியுங்கள், 24-25 சீக்கிரமா வாசியுங்கள், பார்ப்போம். இந்த வசனத்தை நாம் அடிக்கடி, நமக்கு இந்த வசனம் போதிக்கப்படுகிறது, இதை நாமும் நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறோம் இல்லையா? விசுவாசம் இருந்தால் உன் வியாதி சுகமாகும் என்று பல சுகமளிக்கும் கூட்டங்களிலே நாம் கேட்கிறோம். ஆனால் அடுத்த வசனம் எங்கேயாவது போதிக்கப்படுதா? விசுவாசம் இருந்தால் மட்டும் போதாது, உன் உள்ளம் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாக இருக்க வேண்டும். விசுவாசம் இருக்குது, ஆகையினாலே நான் சுகத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறேன் என்று சொன்னால் சரி, அது ஒரு பகுதி தான். அடுத்த பகுதி என்ன சொல்லுகிறது? விசுவாசத்தோடு கூட 25 வசனத்தை வாசியுங்கள். கவனித்தீர்களா? அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, ஜெப கூட்டங்களிலும் உபவாச ஜெப கூட்டங்களிலும் சென்று பங்கு பெற்று அற்புதத்தை செய்யும் சுவாமி, அடையாளத்தை செய்யும் சுவாமியன் கேட்கிறாய், நல்லது. ஆண்டவர் பெருத்த காரியங்களை செய்வார், அவரால் ஆகாது ஒன்றுமில்லை. அவருடைய சித்தத்தின் கீழ், அவருடைய பெரும் திட்டத்தின் கீழ் எந்த நோயையும் குணமாக்க அவரால் கூடும். ஆனால் விசுவாசம் மட்டுமல்ல, பகை உள்ளத்தில் இருக்கும் பகை நீங்கி நீ மன்னிக்க வேண்டும். அந்த மன்னிப்பு இல்லையானால் உன் ஜெபம் கேட்கப்பட மாட்டாது, உன்னுடைய தேவை தீர்க்கப்பட மாட்டாது. எவ்வளவுதான் ஜெபித்தாலும் சரி, மன்னிக்காத சுபாவம் உள்ளத்தில் இருக்குமானால் அந்த ஜெபம் கேட்கப்பட மாட்டாது. மன்னிப்பு இல்லையானால் அழிவு, மன்னிப்பு இல்லையானால் ஜெபத்திற்கு பதில் இல்லை. 1 யோவான் 2 எடுத்து பாருங்கள். 1 யோவான் 2:9-11 வசனங்கள். ஒளியிலே நான் வாசிக்கிறேன், ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும்
தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான், தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை. 11 வசனத்தை கவனியுங்கள், தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான், இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தன் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். இது ஒரு ஆபத்தான நிலை. மன்னிக்காத ஸ்வாவம் உள்ளத்தில் இருக்கும் பொழுது தேவனுடைய வழி நடத்துதல் உனக்கு கிடைக்காது. ஐயா, நீ வந்து உன்னுடைய கல்யாண விஷயமா ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய், வாலிபனே, வாலிப தம்பி தங்கச்சி, உன்னுடைய கல்யாண விஷயத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய். ஆண்டவரே, எனக்கு வழி நடத்தும் சுவாமி, ஆலோசனை தாரும், யாரை நீ தெரிந்து கொண்டீரோ அந்த ஆளை எனக்கு கொண்டு வாரும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய். வழி நடத்துதல் கிடைக்காது. உன் உள்ளத்திலே மன்னிக்காத ஸ்வாவம் இருக்குமானால் உன் கண்கள் குருடாக்கப்பட்டு போகும், எங்கே போகிறாய் என்று கூட தெரியாது. அதனால எங்கே குழி இருக்கிறது, எங்கே கண்ணீர் இருக்கிறது, எங்கே வீழ்ச்சி இருக்கிறது என்று கூட தெரியாது. மன்னிக்காத ஸ்வாவம் இருக்கும் பொழுது கடவுளின் வழி நடத்துதல் இல்லை. ஏன்? அவரோடு ஐக்கியம் இல்லை. அல்லது ஐயா, உன் பிள்ளையின் திருமணத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய், அம்மா வயசாகி விட்டது, என் மகளுக்கு ஆண்டவரே கொண்டு வாரம், எங்கிருந்தாவது மாப்பிள்ள கொண்டு வாரம் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாய். வழி நடத்துதல் கிடைக்காது. ஏன்? மன்னிக்காத ஸ்வாவம் உள்ளே இருக்கிறது. ஆண்டவரே, வேலையின் விஷயத்திலே வழி நடத்துதல் தாரும், எனக்கு என்ன செய்வது என்று நீர் காட்டும் என்று யோசிக்கிறாய், ஜெபிக்கிறாய். அல்லது மற்றவர்களிடத்துல போய் ஆலோசனை கேட்கிறாய். யாரிடத்துல நீ போய் கேட்டாலும் சரி, எவ்வளவுதான் பெரிய தீர்க்க தரிசன வரம் பெற்றவரானாலும் சரி, அவரு கூட உனக்கு உதவி செய்ய முடியாது. அவர் குருட்டுத்தனமாக உதவி செய்வாரானால் அது அவருடைய தவறு. ஏன்? உன் உள்ளத்துல மன்னிப்பு இல்லாத பட்சத்துல வழி நடத்துதல் கிடையாது, வெளிச்சம் கிடையாது. நான் சொல்லவில்லை, வசனம் சொல்லுகிறது. இருளிலே நடக்கிறவன், தன் சகோதரனை பகைக்கிறவன் எங்கே போகிறான் என்று அவனுக்கு தெரியாது. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த கூட்டத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய், உன் உள்ளத்திலே பகை, கசப்பு, வைராக்கியம் பல நாட்களாக அது அப்படியே மூடி உள்ளுக்குள்ளே புகைந்து கொண்டே குமுறிக்கொண்டே இருக்கிறது. வேதத்தில் ரெண்டு விதமான கோபத்தை பற்றி நாம் வாசிக்கிறோம். கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 3 எடுத்து பார்ப்போம். கொலோசேயர் 3 வாசியங்கள் எடுத்துக்கொண்டவர்கள் 8 வசனம். ரெண்டு வார்த்தைகள் அங்கே கோபத்தை குறிக்கும் வார்த்தைகள், கவனித்தீர்களா? கோபமும் மூர்க்கமும். என்ன வித்தியாசம் இந்த ரெண்டு வார்த்தைகளிலே? ஒருவேளை தமிழிலே நமக்கு அவ்வளவு வேறுபாடு காண முடியாவிட்டாலும் கிரேக்க மொழியிலே இந்த ரெண்டு சொற்களும் வேறுபட்ட பொருள் உள்ள சொற்கள். கோபம் என்பது, கோபம் என்று இங்கே குறிக்கப்படுவது உள்ளத்திலே குமுறி கொண்டிருக்கிற ஒரு கோபம், வெளியிலே காண முடியவில்லை. சில சமயத்தில் அடுப்பில் முழுவதும் மேலே சாம்பல் மூடி இருக்கிறது, நெருப்பெல்லாம் இல்லை, தழலும் கிடையாது என்று நாம் எண்ணிக்கொள்கிறோம். அந்த சாம்பலை கிளறினால் உள்ளுக்குள்ளே தணல் இருக்கும், அப்படியே சிவப்பாக இருக்கும், மேலே சாம்பல் மூடிவிட்டது, கொஞ்சம் அதை ஊதி பற்ற வைத்தா மறுபடியும் பற்றி கொள்ளும். இதை கோபம் என்று இந்த கிரேக்க சொல் குறிப்பிடுகிறது. அதாவது மூடி மறைக்கப்பட்டு உள்ளத்திலே அநேக ஆண்டுகளாக, அநேக மாதங்களாக குமுறி கொண்டிருக்கும் கோபம். ஐயா, இதை எனக்கு அவன் செய்துவிட்டான், அவனை நான் எப்படி மன்னிப்பது? சரி, அதை அப்படியே புதைத்து வைத்திருக்கிறேன், குமுறி கொண்டே இருக்கிறது, சமயம் கிடைக்காதா, வஞ்சம் தீர்த்து கொள்ளலாம், பழி வாங்கி கொள்ளலாம் என்று சொல்லி அது உள்ளே மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதை கோபம் என்று இங்கே குறிப்பிடுகிறார். மூர்க்கம் என்பது திடீரென்று வெடிகுண்டு போல வெடித்து வெளியிலே காணப்படுவது மூர்க்கம். திடீரென்று பெரிய சத்தம், என்னையா அந்த பக்கத்து வீட்டில் அவ்வளோ சத்தம் கேட்டால் அவர் ரொம்ப கோபக்காரன், அவர் இப்போ தான் அவருடைய கோபமெல்லாம் வெளிவந்து அப்படியே வெடித்து எரிகுண்டு போல எல்லாரையும் திட்டி கொண்டு இருக்கிறார், கையில் எடுத்ததெல்லாம் எடுத்து எரிகிறார், பெஞ்சாதி மேலே அதையும் இதையும் எடுத்து எரிந்து கொண்டிருக்கிறார்னு சொல்லுவார் இல்லையா சில வீடுகளில். அந்த மாதிரி வெடிகுண்டு போல வெளியில வெடித்து காணப்படும் மூர்க்கம். பவுல் என்ன சொல்லுகிறார் தேவனுடைய வசனத்தில்? இந்த ரெண்டையும் நீங்கள் கலைந்து போட்டு விடுங்கள் என்று கூறுகிறார். ஏன் தெரியுமா? இது உன்னை அழித்துவிடும். ஒரு சமயம் ஒரு ஸ்தாபனத்தில், ஒரு கிறிஸ்துவ ஸ்தாபனத்தில் ஒரு அம்மா, அநேக ஆண்டுகளாக பணியாற்றி கொண்டிருந்தவர்கள், திடீரென்று அவர்களுக்கு வியாதி, வலி, உடம்பெல்லாம் வலி, முதுகு வலி, பலவிதமான வலிகள், வேதனைகள். சரி, டாக்டர் இடத்துல போனால் டாக்டரால் ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியவில்லை. டாக்டர் ஏதோ வலியை போக்குவதற்கு மாத்திரை கொடுத்து அனுப்பி விடுவான்.
திருமோன் அம்மாவுக்கு வலிதான், வேலையே செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது, உள்ளத்துல சமாதானம் இல்லை, பெரிய ஒரு துக்கம், விசனம், உடலில நோய். எந்த மருத்துவராலும் இது என்ன காரணம் என்று கண்டுபிடிக்க முடியவில்லையே, இதற்கு சிகிச்சையே இல்லை என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு ஊழியக்காரர் இந்த அம்மாவுக்காக ஜெபிக்க வந்தவர் அவர்களோடு பேசி கொண்டிருந்தார். இந்த அம்மாவுக்காக ஜெபிக்கும்படியாக, அவர்களுக்கு ஆலோசனை சொல்லும்படியாக அவர்களோடு பேசி கொண்டிருந்த பொழுது இந்த அம்மா தன்னுடைய உள்ளத்தை திறந்து, ஐயா, 7 பேர் இந்த ஸ்தாபனத்தில், அவர்களோடு என்னால் ஒத்துப்போக முடியவில்லை, அந்த 7 பேரை என்னால் மன்னிக்கவே முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். ஏன் தெரியுமா? உடல்ல வியாதி, உள்ளத்துல மன்னிக்காத குணம் இருக்கிறபடினாலே. என் அருமையான சகோதரியே, உன் வயிற்று வலிக்கு காரணம் உள்ளத்தில் உள்ள கசப்பு. நீ யார் என்று எனக்கு தெரியாது. என் அருமையான சகோதரனே, உன்னுடைய உடலின் நோய்க்கு காரணம் கண்டுபிடிக்க முடியாத அந்த வலிக்கு காரணம் உன் உள்ளத்தில் இருக்கும் கசப்பு, பகை. அதை வெளியிலே கொண்டு வந்து மன்னிப்பு கேள். ஆண்டவரே, இதை நீக்கி போடும், மன்னிக்கும் சுவாமி எனக்கு தாரும் என்று கேள், உன் உடலுக்கு விடுதலை கிடைக்கும். இதைத்தான் அந்த சகோதரி செய்தார்கள். ஆண்டவரே, அந்த 7 பேரும் அவர்களுடைய செய்த தவறு இதனால என்னை நான் அழித்துக் கொண்டிருக்கிறேன், அவர்களை பற்றி உள்ள தவறான மனப்பான்மையினாலே நான் என்னை அழித்துக் கொண்டிருக்கிறேன், அவர்கள் செய்தது தவறோ என்னவோ அது வேற காரியம், அவர்கள் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கட்டும், உன்னை பொறுத்த மட்டும் அவர்களை மன்னிக்காதபடி நீ உன்னையே கொண்டு கொண்டிருக்கிறாயே, இதை நீ நீக்கி போட வேண்டும் என்று தேவன் அந்த அம்மாவோடு பேசினார். அவர்களுக்கு விடுதலை கிடைத்தது. மெத்தடிஸ்ட் சபையிலே நான் போதகராக இருந்த சமயத்தில் காலையில 6 மணிக்கு ஒரு ஜெப கூட்டம் ஆரம்பித்தோம். தினமும் காலையில 5 பேர் 6 பேர் தான் வருவார்கள், இருந்தாலும் அதை நடத்தி கொண்டே இருப்போம். 6:00 to 6:30 பிரசங்கம்லாம் ஒன்றும் கிடையாது, வெறும் ஜெபம். திடீரென்று ஒரு நாள் அந்த ஜெப கூட்டத்தில் ஒருவர் வந்து உட்கார்ந்தார். சபையை சேர்ந்தவர் அல்ல, எங்களுக்கு அறிமுகமானவர் அல்ல. அவருடைய கழுத்து இப்படி கோணிக்கொண்டே இப்படியே போய் கொண்டிருக்கும், உட்கார்ந்து கொண்டிருந்தா கூட இப்படியே போய் கொண்டிருக்கும். அப்போ அவர் ஜெபிக்க வந்தார், ஒழுங்காக வந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அவரை பார்த்து நான் கேட்டேன், நீங்கள் யார், எங்கே இருக்கிறீங்க, இந்த பக்கம் ரிச்மண்ட் டவுன் பக்கம் இருக்கிறீர்களா என்று கேட்டபொழுது அவர் சொன்னார், ஐயா, நான் ஒரு கேத்தலிக், மங்களூரை சேர்ந்தவன், இதோ அந்த ரிச்மண்ட் டவுனில் தான் அந்த தெருவில் என்னுடைய வீடு இருக்குது, வாருங்களேன் வீட்டுக்கு என்று கூப்பிட்டார். சரி என்று வீட்டுக்கு நானும் என் மனைவியும் போனோம். அவரோடு பேசி பழக ஆரம்பித்தோம். இந்த வியாதி எவ்வளவு நாளாக உங்களுக்கு இருக்கிறது, இப்போதான் திடீரென்று லைப்ரரியில் நான் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று என் கழுத்து இப்படி போக ஆரம்பித்து விட்டது, நிற்கவே முடியல, என்னென்னலாமோ பண்ணி பார்த்தோம், எங்கெங்கெல்லாமோ போய் ஜெபம் பண்ண, மற்றவர்களிடத்தில் ஜெபம் பண்ண சொன்னோம், ஒன்றுமே முடியல என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். சரி, ஜெபித்து விட்டு வந்து விட்டோம். அடிக்கடி அவருக்கு சுகம் கிடைக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். ஒரு நாள் இப்படி அவரை சந்தித்து அவர் வீட்டில் பேசி கொண்டிருந்த பொழுது அவர் சொன்னார், என்னுடைய சகோதரர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்கள், சொத்து விஷயத்தில் நான் கொஞ்சம் ஏமாந்தவன் என்று கண்டு அவ்வளவு சொத்தையும் அவர் சுருட்டி கொண்டு போய்விட்டார்கள், எனக்கு ஒன்றுமே இல்லாதபடி என்னை ஏமாற்றி விட்டார்கள், என் உள்ளத்தில் இதை குறித்து பெரிய துக்கம், அது மட்டுமல்ல என் உள்ளத்தில் பெரிய கசப்பு என்று அவர் சொன்னார். உடனே பரிசுத்தாவியானவர் சொன்னார், இதுதான் இந்த ஆளுடைய பிரச்சனை, இது உடலுக்குரிய பிரச்சனை அல்ல, இது ஆவிக்குரிய பிரச்சனை, மன்னிக்காத ஸ்வாவம், கசப்பு, அந்த சொத்து விஷயத்தில் இவருக்கு கசப்பு உண்டாகி விட்டது. சரி, இதை ஆண்டவர் உணர்த்தின உடனே அவரோடு இதை குறித்து பேச ஆரம்பித்தோம். ஐயா, நீங்கள் ஒன்று, அந்த சொத்து இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போகும், ஆனால் உங்களுடைய சுகம், உங்களுடைய உடல் நலம், உங்களுடைய நித்திய எதிர்காலம் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறது, இதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லையா என்று கேட்டோம். உடனே அவருக்கு திடுக்கிட்டது. ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள்? உங்களுடைய கசப்பு, உங்கள் சகோதரர்களை பற்றிய கசப்பு உங்களை அழித்து கொண்டிருக்கிறது. சகோதரர்கள் செய்து சரின்னு நான் சொல்ல, அதை குறித்து அவர்கள் கணக்கு கொடுக்கட்டும், அவர்கள் செய்ததற்காக அவர்களை பகைத்து கொண்டு மன்னிக்காதபடி இதை பேணி கொண்டு வைத்திருக்கிறீர்களே, இதை நீங்கள் அறிக்கையிட வேண்டும். ஆண்டவரே, என்னை கழுவி சுத்திகரித்து முழுவதும் நீக்கி போடும் என்று கேட்க வேண்டும். அது மட்டுமல்ல, நீங்கள் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை, நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பெயர் கிறிஸ்தவத்தில் இருந்து முழுமையாக ஒப்பு கொடுத்த ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவராக வர வேணும். அப்போ ஆண்டவர் மன்னிப்பதற்கு உங்களுக்கு உதவி செய்வார், இதற்காக நாம் ஜெபிப்போம் என்று ஜெபித்தோம். அந்த அருமையான சகோதரர் ஆண்டவராலே உணர்த்தப்பட்டு உள்ளமுடைந்து அந்த பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டார். 6 மாசத்துல இந்த தலை ஆடுவது நின்று விட்டது. நல்ல ஆளாக, மற்றவர்களைப் போல அவர் ஆகிவிட்டார்.
அற்புத சுகம்தான். ஆனால் அற்புத சுகம் ஆறு மாதம், ஏன் ஆறு மாதத்தில் ஆகணும், ஆறு நிமிஷத்தில் ஆகாதான்னு நீங்கள் கேட்கலாம். அருமையானவர்களே, அற்புத சுகம் என்று கூறும்பொழுது பல விதத்தில் ஆண்டவர் சுகப்படுத்துவார். உன்னுடைய காரியத்தில் யார் என்று எனக்கு தெரியாது. என்றைக்கு அந்த கசப்பை ஒப்புக்கொண்டு நீ அறிக்கையிடுகிறாயோ, உன் கணவன் பேரிலே, உன் மனைவி பேரிலே, மாமியார் பேரிலே, மாமனார் பேரிலே, யார் பேரிலேயோ அதை ஒப்புக்கொள்கிறாயோ, அன்றைக்கு ஆண்டவர் உன் உள்ளத்தை தொடுவார், உன் ஆவியை தொடுவார், உன் உடலை தொடுவார். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, மன்னிக்காத சுபாவம் உன்னை அழிக்கும் சுபாவம். மன்னிப்பில்லையானால் அழிவு, மன்னிப்பில்லையானால் வழிநடத்துதல் கிடையாது, மன்னிப்பில்லையானால் ஜெபம் கேட்கப்படாது, மன்னிப்பில்லையானால் அது உன் உடல் நலனை கூட பாதித்துவிடும். ஆயினாலே மன்னிக்க வேண்டியது ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் கட்டளையாகும், கடமையாகும். நாம் நிச்சயமாக மன்னிக்க வேண்டும். இன்றைக்கு காலையில் நான் ஒரு மிகவும் ருசிகரமான ஒரு காரியத்தை பற்றி வாசித்து கொண்டிருந்தேன். அதாவது எஸ்கிமோக்கள் உறைபனி நிறைந்த அந்த இடத்துல ஓநாய்களை வேட்டையாடுவார்களாம். எப்படி அவர்கள் ஓநாய்களை பிடிப்பார்களாம், ஒரு கூர்மையான ஒரு கத்தியை எடுத்து அந்த கத்தியின் மேலே இரத்தத்தை தெளிப்பார்கள். வேறு ஏதோ ஒரு மிருகத்தின் இரத்தத்தை தெளித்து அந்த கத்தியை இரத்தத்தினாலே மூடுவார்கள். பிறகு ஒரு நாள் அது உறைந்த பிறகு மறுபடியும் அதன் மேலே இரத்தத்தை போடுவார்கள். இப்படி மூன்று நாட்கள் மேலே மேலே அதன் மேலே இரத்தத்தை போட்டுவிட்டு அந்த கத்தியை கொண்டு போய் பனிக்கு கீழே, உறைபனிக்கு கீழே அதை மறைத்து வைத்து விடுவார்கள். இந்த ஓநாய்க்கு இரத்த வாடை, இரத்த வாடையில் அந்த ஓநாய் வந்து கத்தியை கண்டுபிடித்துவிடும். தோண்டி, பனியை தோண்டி கத்தியை கண்டுபிடித்துவிடும். அந்த இரத்தத்தை நக்க ஆரம்பிக்கும் தன் நாவினாலே. அது தன் நாவினாலே அந்த இரத்தத்தை நக்க நக்க முழுவதும் அந்த இரத்தத்தை நக்கி எடுத்துவிடும். பிறகு போதாது என்று அந்த இரத்த வெறியிலே தொடர்ந்து நக்கி கொண்டே இருக்கும். தன்னுடைய சொந்த நாக்கு கத்தியினாலே வெட்டப்பட்டு தன்னுடைய சொந்த இரத்தத்தையே அது நக்கி கொண்டிருக்கும். இறுதியிலே தன் சொந்த இரத்தமே போகிறது கூட அதுக்கு வழி தெரியாது. உறைபனியினாலே தன் சொந்த இரத்தம் இப்படி போகுதே என்று கூட அதுக்கு தெரியாது. இரத்த வெறியினாலே, அந்த இரத்த வாடையினாலே அந்த இரத்தத்தை நக்கி கொண்டே இருக்க முழுவதும் இரத்தம் எல்லாம் போய் அந்த ஓநாய் செத்து போகுமா. பிறகு போய் அதை எடுத்துக்கொண்டு வருவார்களாம். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, பகையும் கசப்பும் மன்னிக்காத சுபாவமும் உன்னை கொன்றுவிடும். இரத்த வெறியுள்ள ஓநாய் தன் சொந்த இரத்தத்தையே குடித்துக் கொண்டிருப்பது போல நீ உன் உயிரையே குடித்துக் கொண்டிருக்கிறாய். எவ்வளவு நாள் இந்த கசப்பை நீ பேணி வைப்பாய்? எவ்வளவு நாள் அந்த ஆளோடு பேசாமல் இருப்பாய்? எவ்வளவு நாள் மன்னிக்க மாட்டேன் என்று கூறிக்கொண்டிருப்பாய்? மன்னிப்பு இல்லையானால் அழிவு. ஆகினாலே ஆண்டவரே, என்னால முடியாது, இது எனக்கு இதை குறித்து சக்தி இல்லை, திறமை இல்லை, நீர் எனக்கு உதவி செய்யும் என்று ஒப்புக்கொள்வோமா? ஒப்புக்கொண்ட பிறகு அடுத்த கேள்வி, எப்படி மன்னிப்பது என்கிற கேள்வி. மன்னிப்பை குறித்து வேதம் என்ன போதிக்கிறது? நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியை கவனித்தீர்கள் அல்லவா? 10,000 ரூபாய் வைத்துக் கொள்வோம், 10,000 தாலந்து என்று இருக்கிறது, 10,000 ரூபாய் இவன் கடன் கொடுக்க வேண்டும். அப்போ கடன்காரன் வந்துவிட்டான் இவனை பிடித்து கொண்டு போக. அந்த அதிகாரி இவனை கொண்டு போய் இந்த கடனை இவன் செலுத்தி தீர் மட்டும் இவனை சிறையிலே போட வேண்டும் என்று சொல்லி ஆளை அனுப்பிவிட்டான். இவன் கீழே விழுந்து கெஞ்சி மன்னிப்பு கேட்டு எப்படியாவது என்னை மன்னித்து விடும், என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொல்ல அவன் சரி மன்னித்தேன் என்று சொல்லிவிட்டான். பிறகு இவன் போய் வழியில தனக்கு 100 ரூபாய் தன்னிடத்திலே கடன் வாங்கின ஒரு மனிதனை பிடித்து இந்த 100 ரூபாயை நீ கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறான். அப்போ அவனும் நான் கொடுக்கவே முடியாது, என்ற பணமே இல்லையா, மன்னித்து விடுங்கள் என்று அவனும் கெஞ்சுகிறான், வாதாடுகிறான், மன்னிக்க முடியாது என்று சொல்லி அவனை கொண்டு போய் சிறையிலே போட்டு விடுகிறான். இதை கேள்விப்பட்ட அந்த மனிதன், நான் உனக்கு 10,000 ரூபாய் மன்னித்திருக்கிறேன், நீ 100 ரூபாய் மன்னிக்கவில்லையே என்று சொல்லி அவனை பிடித்து அவன் சிறையிலே போட்டு விடுகிறான் என்று ஆண்டவர் அந்த ஓமையை சொன்னார். இது எதை காட்டுகிறது தெரியுமா? மன்னிக்க மறுத்தால் பெற்ற மன்னிப்பை இழந்து விடுவாய். வேதத்தின் போதனை இது. மன்னிக்க மறுத்தால் பெற்ற மன்னிப்பை நீ இழந்து விடுவாய். ஐயா, நான் ரட்சிக்கப்பட்ட விசுவாசி என்று கூறிக்கொண்டு மன்னிக்காமல் இருப்பாயானால் உன்னுடைய மன்னிப்பு, நீ அனுபவித்த மன்னிப்பு இழந்து போகும். உன் உள்ளத்திலே நிம்மதி இருக்காது, தேவனோடு உள்ள சமாதானம் இருக்காது. இதைத்தான் வேதம் போதிக்கிறது. ஆகினாலே இந்த மன்னிப்பை நான் எப்படி அளிப்பது? இந்த மன்னிப்பை அளிப்பதற்கு முதல் ரகசியம் என்ன தெரியுமா?
கிறிஸ்து இயேசு நமக்கு மன்னித்தது போல என்று சொல்லியிருக்கிறது. கொலோசேயர் 3 எடுத்து பாருங்கள். கொலோசேயர் 3:13 வாசியுங்கள். ரகசியம் அதுதான், கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல. அதைத்தான் அந்த ஓமையிலும் நாம் பார்த்தோம். மன்னிப்பை எப்பொழுது முழு மனதோடு பெற்றுக்கொள்கிறோமோ அது மற்றவர்களை மன்னிப்பதற்கு நமக்கு வழி உண்டாக்குகிறது. ஐயா, நீ மன்னிக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீ இன்னும் கிறிஸ்துவின் மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. அனுபவிக்க வேண்டிய மன்னிப்பை நீ அனுபவித்தால் அருள வேண்டிய மன்னிப்பை நீ அருளுவாய். அனுபவிக்க வேண்டிய மன்னிப்பை நீ அனுபவியாமல் போகும்பொழுது அருள வேண்டிய மன்னிப்பை உன்னால் அருள முடியாது. ஒரு சமயம் ஒரு கூட்டத்தில், இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில், தமிழகத்தில் ஆண்டவர் பேசி கொண்டிருந்தார். அப்போ கூட்டத்தின் முடிவில் அந்த ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த கணவனும் மனைவியும் வந்து, ஐயா, எங்களுக்கும் எங்கள் உறவினரான இந்த குடும்பத்திற்கும், அதாவது நாங்கள் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிமார், அக்கா தங்கச்சிமாரை கட்டி கொண்டோம். அப்போது ரெண்டு பேரும் முதல்ல நல்லா தான் இருந்தோம். பிறகு போட்டி மனப்பான்மை, பொறாமை, இதெல்லாம் வர வர எங்களுக்குள்ளே சச்சரவுகள் அதிகமாகி கசப்பு அதிகமாகி பிரிந்து விட்டோம். பேச்சுவார்த்தை நின்று 15 ஆச்சு. 15 பேச்சுவார்த்தை கிடையாது. யாராவது அப்படிப்பட்டவர்கள் இங்கே இருக்கிறீர்களா? அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவரை துக்கப்படுத்தும் ஒரு காரியம், சொந்த உறவினராய் இருந்தபடியினாலே இந்த கசப்புக்கு இடம் கொடுத்து விட்டாயா? கணவன் மனைவியை விட்டு பிரிந்து எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது, கசப்பு இன்னும் நீங்கவில்லை. இந்த ரெண்டு குடும்பங்களுக்குள்ளே 15 பேச்சுவார்த்தை கிடையாது. இப்போ ஆண்டவர் பேசுகிறார், இதை தீர்க்க வேண்டும், மன்னிக்க வேண்டும், ஒப்புரவாக வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ அந்த கணவனும் மனைவியும் என்ன கேட்டார்கள்? ஐயா, ஆண்டவரிடத்தில் நாங்கள் இதை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் அது மட்டும் போதாது, அவர்களிடத்திலையும் போய் மன்னிப்பு கேட்க வேண்டும் சொல்லுகிறீர்களே, இதுதான் எங்களுக்கு கஷ்டம். ஏமா கஷ்டம், ஏயா கஷ்டம் என்று போதகர் கேட்டார். அப்போ அவர்கள் சொன்னார்கள், 15 பேச்சு பழக்கம் இல்லை, இப்போ போய் அவர்களை பார்த்தா என்ன பேசுறதுன்னு கூட தெரியாது. ஐயா, பேசி கூட பழக்கம் இல்லாமல் போச்சே, பேசுறதை கூட எப்படி பேசுறதை கூட நாங்கள் மறந்துட்டோமே, எப்படி பேசுவது? பெரிய பிரச்சனை தான் இல்லையா? 15 பேச்சுவார்த்தையில் எப்படி பேசுவது? நருமையான சகோதரனே, சகோதரியே, 15 அல்ல 50 ஆயிருக்கலாம், நீ ஒப்புரவாகித்தான் தீர வேண்டும். ஏன்? பரலோகத்துக்கு போக வேண்டுமானால், உன் வாழ்க்கையிலே நிம்மதி ஏற்பட வேண்டுமானால், உன் வாழ்க்கையிலே ஆசீர்வாதமும் பெருவாழ்வும் ஏற்பட வேண்டுமானால் நீ ஒப்புரவாகித்தான் தீர வேண்டும். 15 ஆட்சி சுவாமி மன்னித்துக்கொள்ளும், கண்ணை மூடிக்கொள்ளும் சொன்னால் அவர் கண்ணை மூடிக்கொள்ள மாட்டார். நீ ஒப்புரவாகித்தான் ஆக வேண்டும் என்று அவர் கூறுவார். ஒரு வாலிப சகோதரி, ஐயா, என் தகப்பனாரோடு எனக்கு ஒரு பெரிய கசப்பு, அவர் என்னை சரியானபடி கண்காணிக்கவில்லை, என் திருமணத்திற்கான காரியம் ஒன்றுமே அவர் செய்யவில்லை, ஊதாரித்தனமாக பணத்தை செலவழித்தார், எங்கள் அம்மாவை சரியானபடி நடத்துவது கிடையாது, என்னுடைய காரியத்தில் ஒன்றுமே அவர் கவலைப்பட்டது கிடையாது, இப்போ ஏற்பட்ட தகப்பனும் ஒரு தகப்பனா ஒரு மனுஷனா என்று சொல்லி 15 அவரோடு எனக்கு எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது, கடிதமும் எழுதுவது கிடையாது, நான் பம்பாயில் இருக்கிறேன், அவர் எங்கேயோ தென்னகத்தில் இருக்கிறார் என்று ஒரு சகோதரி சொன்னார்கள். நான் சொன்னேன், என் அருமையான சகோதரியே, உனக்கு வாழ்வு வேண்டுமானால் உன் தகப்பனோடு நீ ஒப்புரவாக வேண்டும். அவர் செய்வதெல்லாம் சரின்னு நான் சொல்லலை, அவர் ஒரு பெரிய நீதிமான் நான் சொல்லலை, உன்னுடைய கசப்பும் மன்னிக்காத சுபாவமும் தவறு என்று மட்டும்தான் நான் கூறுகிறேன். ஆகினாலே நீ அவரோடு ஒப்புரவாக வேண்டும், அப்பொழுதுதான் உனக்கு வாழ்வு என்று சொன்னேன். என் அருமையான வாலிப தம்பி, தங்கச்சி, பெற்றோரை பற்றிய கசப்பு உன் உள்ளத்தில் உண்டா? அதை நீ வெளிக்கு கொண்டு வரவில்லையானால், மன்னிப்பு பெறவில்லையானால் உனக்கு வாழ்வே கிடையாது. ஒருவேளை இந்த நாள் கூட்டத்தை உனக்காகவே ஆண்டவர் ஏற்படுத்தி தந்தாரா? உன்னை அழித்து கொண்டிருக்கும் புற்றுநோய் போல, கேன்சர் போல உன்னை அழித்து கொண்டிருக்கும் அந்த கசப்பை உன்னை விட்டு நீக்கி போடுவதற்காகவே உன்னை இங்கு கொண்டு வந்தாரா? ஆகினாலே அவரிடத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நாம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். இவ்வளவு பெரிய துரோகியான என்னை அவர் மன்னித்தாரே. பாட்டு எழுதினவர் சொல்லுகிறார் அல்லவா, அலைந்தேன் பல நாள், உம்மை மறந்து திரிந்த துரோகியை அனைத்தீர் அன்பாலே என்று கூறுகிறாரே. அவ்வளவு தூரம் அவரை விட்டு அலைந்து போன துரோகியாகிய என்னை ஆண்டவரே அன்பு காட்டினீரே சுவாமி. அந்த அன்பின் வெளிச்சத்திலே அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நான், இந்த மனிதனை எப்படி நான் மன்னியாமல் இருக்க முடியும்?
இந்த ஆளை, இந்த பெண்ணை, இந்த சகோதரியை நான் எப்படி மன்னியாமல் இருக்க முடியும்? மன்னிப்பை முழுமனதோடு பெற்றுக்கொண்டவர்கள்தான் மற்றவர்களை மன்னிக்க முடியும். ஒருவேளை ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம், ஆனாலும் இன்னும் முழுவதும் அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. என் பாவங்களை எல்லாம் ஆண்டவர் மன்னித்து விட்டார், என் உள்ளத்தில் உள்ள குற்ற உணர்வை, பாரத்தை நீக்கிவிட்டார் என்கிற நிச்சயம் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு கூட சில சமயத்தில் பூர்ணமாக இருப்பதில்லை. அது இருக்கும் பொழுது அந்த தாராள மனப்பான்மையில, அன்பின் பெருக்கத்தில் மற்றவர்களை மன்னிக்க முடியும். வேதம் என்ன கூறுகிறது தெரியுமா? தேவ ஆவியானவர்கள், ஆவியானவர் தேவ அன்பை நம் உள்ளத்தில் ஊற்றுகிறார் என்று வேதம் கூறுகிறது. பரிசுத்த ஆவியானவர் தான் தேவ அன்பை நம் உள்ளத்தில் ஊற்றுவார். ரோமர் 5 பார்க்கிறோம். அப்போ எப்பொழுது நம் பாவம் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தாவியானவர் நமக்குள் வந்து வாசம் பண்ணுகிறாரோ அப்பொழுதுதான் நாம் மன்னிக்க முடியும். ஒருவேளை இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிற யாராவது ஒரு நண்பன் கூறலாம், நான் மன்னிக்க விரும்புகிறேன், என்னால் முடியவில்லை. முதலாவது என் சகோதரனே, நீ ரட்சிக்கப்பட வேண்டும். நீ முழுவதும் உன் பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவுக்கு உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் மன்னிப்பு சாத்தியமாகும். அவருடைய மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தாவியானவர் தேவ அன்பை உன் உள்ளத்தில் ஊற்றும் பொழுது நீ மன்னிக்க முடியும். அது முதலாவது ரகசியம். இரண்டாவது ரகசியம், மத்தேயு 5 எடுத்து பாருங்கள். மத்தேயு 5 23-24 வசனங்கள். மத்தேயு 5 நன்றாய் கவனியுங்கள். இந்த வசனத்தை யார் யாரிடத்துல மன்னிப்பு கேட்க வேண்டும், யார் யாரை மன்னிப்பது என்று ஒருவேளை நமக்குள்ளே ஒரு கேள்வி எழுந்தலாம். இங்க என்ன சொல்லி இருக்கிறது? நீ பலிபீடத்திற்கு காணிக்கை செலுத்த வருகிறாய். அப்படியானால் அதன் பொருள் என்ன? நீ பக்தி உள்ள ஒரு ஆள், தேவனை நாடுகிற ஒரு ஆள், தேவனுடைய ஆசீர்வாதத்தை விரும்புகிற ஒரு ஆள். தேவனுடைய ஆசீர்வாதத்தை விரும்புகிற ஆள் முதல் படி எடுத்து வைக்க வேண்டும். உனக்கு குறையில்லை, ஆனால் உன் பேரிலே உன் சகோதரனுக்கு குறை இருக்கிறது. இதை நீ அறிந்து கொள்கிறாய். பலிபீடத்திற்கு முன்னாலே வரும்பொழுது அந்த மனிதனுக்கு என் பேரிலே குறை இருக்கிறது என்று உணர்த்தப்படுகிறாய். உடனே அந்த காணிக்கை அங்கே வைத்துவிட்டு போய் முதல் உன் சகோதரனோட உப்புரவாகு, பிறகு வந்து உன் காணிக்கையை செலுத்து என்று ஆண்டவர் கூறுகிறார். இதில் முதல் என்று கூறுகிறாரே, அதன் பொருள் என்ன? 24 வசனத்தில், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகு என்று கூறுகிறாரே, அதன் பொருள் என்ன? எப்படியாவது இதை நான் தீர்த்து கொள்ள வேண்டும், இது என் வாழ்க்கையிலே முதலாவது காரியம் என்று நாம் உணரும் பொழுது மன்னிப்பை அருள நம்மால் முடிகிறது. இல்லை இது பரவாயில்ல, இப்படி எத்தனையோ காரியம் என் வாழ்க்கையில் இருக்கிறது, ஆகினாலே முறிந்து போன உறவுகள் ஏராளம், இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் என்று அப்படியே போய்கொண்டிருப்பாய், ஆனால் மன்னிப்பை அருள முடியாது. நிச்சயமாய் நான் மன்னிக்க வேண்டியது என்னுடைய கடமை, ஒப்புரவாக வேண்டியது என்னுடைய கடமை. இது முதலாவது நான் செய்ய வேண்டியது. என்னுடைய காணிக்கை அல்ல, என் ஜெபம் அல்ல, என் ஊழியம் அல்ல, முதலாவது நான் செய்ய வேண்டியது இது என்று அந்த காணிக்கையை வைத்துவிட்டு அங்கே போய் ஒப்புரவாகுவோமானால் அப்பொழுது நமக்கு மன்னிப்பதற்கு கிருபையை தேவன் தருவார். ஒருவேளை சிலர் கேட்கலாம், நான் அப்படி மன்னிக்கும்படியாக போனால் அவன் மனம் மாறாவிட்டால் நான் என்ன பண்ணுவது, அல்லது அவன் என் மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நான் என்ன பண்ணுவது? என் அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது அதன் விளைவுகளை அவர் பார்த்து கொள்வார். அந்த ஆளை மாற்றுவதோ, அல்லது அந்த ஆள் உன்னுடைய ஒப்புரவாகுதலை, மன்னிப்பை ஏற்றுக்கொள்வதோ, அதை ஆண்டவர் பார்த்து கொள்வார். நீ செய்ய வேண்டியது நீ செய்ய வேண்டும். ஐயா, என் மனைவியை விட்டு நான் பிரிந்து இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டதே, நான் எப்படி போய் மன்னிப்பு கேட்பது, அல்லது என் கணவரிடத்தில் நான் எப்படி போய் மன்னிப்பு கேட்பது என்று நீ சொல்வாயானால், ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு நீ கீழ்ப்படியும் பொழுது விளைவுகளை அவர் பார்த்து கொள்வார். அப்படி நீ போகும்பொழுது அந்த ஆள் கீழ்ப்படியவில்லை, உன் மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை, அது ஆண்டவருக்கும் அந்த ஆளுக்கும். ஒன்றிய காரியத்தை நீ நிறைவேற்றி விட்டாய், உன் உள்ளத்தின் பாரம் நீங்கிவிட்டது, உன் உள்ளத்திலே நீ மன்னிப்பை பெற்றுக்கொண்டாய், ஏன் நீ மன்னித்தாய், ஆகினாலே மற்ற விளைவுகளை அவர் கரத்திலே விட்டுவிட வேண்டும்.
ஆனால் இந்த ஒப்புரவாகுதல் என்று இருக்கிறதே, இது எளிதான ஒரு காரியம் அல்ல. என் சொந்த வாழ்க்கையிலே, உறவுகளிலே நான் இதை பார்த்திருக்கிறேன். எவ்வளவுக்கு நாம் அதிகமாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்து கொண்டு போகிறோமோ அவ்வளவுக்கு கவனித்துக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இந்த ஒப்புரவாகுதல். கடினமாகி போய்விடக்கூடாது. இந்த ஒப்புரவாகுதல் மிகவும் அரிதான ஒரு காரியமாய் போய்விடக்கூடாது. ஆகினாலே ஆண்டவர் உணர்த்தும் பொழுது, அவர் இந்த குறையை எடுத்து காட்டும் பொழுது, உடனே ஆண்டவர்கிட்ட பலன் கேட்டு கீழ்ப்படிதலுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். விளைவுகளை அவர் பார்த்து கொள்வார். அருள வேண்டிய மன்னிப்பு, இந்த மன்னிப்பை அருளாவிட்டால் நமக்கு அழிவு, உடலிலும் அழிவு, உள்ளத்திலும் அழிவு, ஆத்மத்திலும் ஆவியிலும் அழிவு என்று வேதம் போதிக்கிறது. ஆகினாலே இந்த கூட்டத்திலே ஒருவேளை ஆண்டவர் நம்மோடு பேசி, குடும்ப உறவிலோ சபையின் உறவிலோ வேறு ஏதோ ஒரு உறவிலோ மன்னிக்காத சுபாவம் நம் உள்ளத்தில் இருக்கிறது என்று எடுத்து காட்டுவாரானால், அருமையான சகோதரனே சகோதரியே, அதை முதலாவது ஒப்புக்கொள்வோம். ஆண்டவரே, என்னை மன்னித்தருளும், இந்த கசப்பை பேணி வைத்ததை மன்னித்தருளும், முழுவதும் உம்முடைய மன்னிப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அந்த மன்னிப்பின் அடிப்படையிலே நான் மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யும் என்று கேட்போம். ஒரு சமயம் ஒரு சகோதரி போதகரிடத்துல வந்து சொன்னாள், என்னுடைய கணவனை பார்த்தாலே எனக்கு உள்ளத்திலே பகை பொங்கி வருகிறது, எப்படி ஐயா அவரை நான் மன்னிப்பது, எப்படி அவரை நான் ஏற்றுக்கொள்வது என்று சொன்னார். போதகர் சொன்னார், அம்மா, இது உணர்ச்சிக்குரிய காரியம் அல்ல. அவரை மன்னிக்க வேண்டும் என்று நீ உணர்கிறாய் அல்லவா? அது ஆண்டவர் உன்னிடத்தில் எதிர்பார்ப்பது என்று உணர்கிறாய் அல்லவா? ஆம். அப்படியானால் அவரிடத்துல சொல்லு, முழங்கால் படியிடுவோம், சொல்லுவோம், ஆண்டவரே, என் கணவரை நான் மன்னிக்க வேண்டும் என்று நீர் எதிர்பார்க்கிறீர். மன்னிப்பதற்காக நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய கிருபையினாலே மன்னிக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல் என்று சொல்லி போதகர் ஜெபிக்க வைத்தார். ரெண்டு பேருமாக சேர்ந்து ஜெபித்தார்கள். ஆண்டவரே, என் உணர்ச்சியில நான் அவரை வெறுக்கிறேன், ஆனால் அவரை மன்னிக்க வேண்டும், அது என் கடமை என்று உணர்கிறேன், நான் மன்னிப்பதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஜெபித்தார். ஜெபித்து உடனே எழும்பின உடனே அந்த சகோதரி, ஐயா, இது என்ன மாறுதல் அற்புதம் என்னிலே ஏற்பட்டது என்று எனக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. எங்கிருந்தோ என் உள்ளத்திலே பெரிய அன்பு பெருக்கு வந்துவிட்டது. அவரை மன்னிக்க என் உள்ளத்தில் பெருத்த ஒரு அன்பு பெருக்கு வந்துவிட்டது. உணர்ச்சியே இல்லை என்று நான் எண்ணினேன், இப்பொழுது என் உள்ளத்திலே அன்பின் உணர்ச்சி வந்துவிட்டது என்று சொன்னாலாம் அந்த சகோதரி. முதலாவது ஒப்பு கொடுத்தல், கீழ்ப்படிதலுக்கென்று, அதற்கு பிறகு அந்த மன்னிப்பதற்கான உணர்ச்சியை ஆண்டவர் தருவார். அவ்விதமாய் செய்வோமா? அளிக்க வேண்டிய, அருள வேண்டிய மன்னிப்பை ஆண்டவரே அருளுவேன் என்று நம்மை ஒப்பு கொடுப்போமா? பிரார்த்தனை செய்வோம்.